தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயம்பேட்டை என்ற ஒரு ஏரியாவில் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை, அதாவது 23 வயசு பையன், வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை வந்து ஒரு 6 பேர் 7 பேர் கிட்ட சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து சரக்கு வாங்கி தரன்ற தகராறுல வந்து அந்த பையனை போட்டு அந்த மாதிரி ஆடி அடிச்சு கொண்டு போட்டிருக்கிறாங்க. அவனை அடிச்சோன்னா அவனை கோவம் வந்திருக்கு. கோவம் வந்தவொடனே நான் ஸ்டேஷன் போறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு உடனே நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அந்த மாதிரி ஆடி அடிச்சு அவனை வந்து கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த பையன் வந்து இறந்துட்டான். அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் மேலே இருக்கிற நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து என்னுடைய தம்பி மூலமா நான் எடுத்தேன். நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த தஞ்சாவூர் பசங்க குரூப்ல இருக்கக்கூடிய, தஞ்சாவூர் டைகர் கிங் குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் நன்றி. இந்த பையனுக்கு வந்து யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பசங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது முழுமையா சொல்ல போனா அனாதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க அனாதை அப்படின்னு நினைக்காதீங்க காவல்துறை அதிகாரிகளே. தமிழ்நாடு முழுசும் அண்ணனுங்க நாங்க இருக்கோம், தம்பிகள் நாங்க இருக்கோம், சரிங்களா? அதனால ஏன் இப்ப நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கொலை செய்த அந்த நபர்கள் மீது இது வரைக்கும் காவல் அதிகாரிகள் வழக்கும் பதிவு செய்யப்படல, இந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. ஆக சட்டம் வந்து எல்லாருக்குமே ஒன்றுதான். அதாவது வந்து இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் கிடையாது. அம்பேத்கர் ஐயா எழுதின சட்டத்தில் எல்லாருக்குமே சமமான சட்டம் தான் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது வந்து எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் அரசு துறை சார்ந்தவர்களுக்கும் இதெல்லாம் கொண்டு போய் சேரணும். அதனால தான் போலீஸ் கிட்ட கூட இந்த வீடியோ கொடுக்காம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களிடத்துல சேர்த்திருக்கேன். பார்த்துக்கிறேங்க. என்றும் அன்புடன் நன்றி.